ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आरं सर्वविद्याणां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विखनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூழல் ஊற்று என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை ஆழ்வாருடைய அருளி செயல். அந்த அருளி செயலிலே அருந்தமிழ் பாசுரங்கள், பாசுரங்களிலே அற்புதமான அருளி செயல் ஓவியங்கள், அதை நமக்கு அறிவிக்கின்ற ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்கள். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே சில அனுபவங்களை தினமும் அனுபவித்து வருகிறோம். அதிலே அந்தனர் கற்பினை, அந்தனர் கற்பினை என்ற ஒரு அற்புதமான வார்த்தை. இது ஒரு தனித்த சொல்லாக விளங்குகிறது. பொதுவாக அதிகமாக இது போல பயன்படுத்துவது கிடையாது. திருமங்கை ஆழ்வார் ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி பெரும் புறக்கடலை என்ற பதிகத்திலே ஆறாவது பாசுரத்திலே அந்தனர் கற்பினை என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். திருக்கண்ணமங்கை திருப்பதிகம் இது. இது ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தின் முடிவிலே ஆழ்வார் பெருமான் திருமங்கை மன்னன் மெய்மெய் சொல்லில் வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ண மின் தனக்கு குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என எம்பெருமானுக்கே உபதேசம் பண்ணுவது போல பேசக்கூடிய பதிகம். இந்த பதிகத்திலே முதல் பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். பெரும் புறக்கடலை அடலேற்றினை பெண்ணயானை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திருக்கோவையை பத்தராவியை நித்திரத்தொத்தினை அரும் வினை அலரை அடியே மனத்துராசையை அமுதோ பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டே இந்த பதிகத்திலே ஏறக்குறைய நூறு வார்த்தைகள் எம்பெருமானை பற்றி பேசப்படுகிறது. அற்புதமான வார்த்தைகள். கலியன் ஒளி மாலை என்றே பெயர். ஆசுகவி, சித்திரகவி, விஸ்தார கவி, மதுர கவி என்று நாலு கவி பெருமாள் என்று அவருக்கு பெயர். எடுக்கும்பொழுதே திருக்கண்ணமங்கை பதிகத்திலே பெரும் புறக்கடலை அடலேற்றினை பெண்ணையானை என்று பேசுகிறார். பெரும் புறக்கடலை எம்பெருமானே கடல் என்று சொல்லுகிறார். கடலை கண்டுகொண்டேனே, அடலேற்றினை கண்டுகொண்டேனே, பெண்ணை கண்டுகொண்டேனே, ஆணை கண்டுகொண்டேனே, தவத்தை கண்டுகொண்டேனே, நித்திய தொத்தினை கண்டுகொண்டேனே,
அரும்பினை கண்டுகொண்டவனே, மலரை கண்டுகொண்டேனே, எனது மனத்து ஆசையை கண்டுகொண்டேனே, கரும்பினை கண்டுகொண்டேனே, கனியை கண்டுகொண்டேனே. மேலே 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 தீபாவளி விசேஷ நாட்களிலே பெரிய வீடுகளிலே மேலும் மேலும் இன்சுவை பொருளை உணவாக போட்டு போட்டு நம்மை மயக்குவது போல திக்குமுக்காடு செய்வது போல தமிழ் வார்த்தைகள் சொற்களை மேலே மேலே போட்டு நம்முடைய கலியன் நம்முடைய கலியை தீர்க்கிறார். பெரும்புறக்கடலை எம்பெருமானை கடலாக பேசுவது மரபு. அவன் அன்பு கடல், அறிவு கடல், ஆனந்த கடல், அழகு கடல். அவன் வாத்சல்ய ஜலநிதி என்று பேசுவார்கள். நம்முடைய திருமணி பிரான் பேசுகிறார், தன்னுடைய திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுடைய திரைத்தெழும் தடங்குகின்ற தன்மை போல் நின்னுடைய திறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுடைய அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. கடலும் எம்பெருமானும் ஒன்று என்று சொல்லி கடலிலேயே தோன்றக்கூடிய அலைகள் கடலிலேயே அடங்குவது போல உலகம் யாவையும் தாமல் ஆட்களும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையவன் அவன். எனவே அவன் கடல். இங்கே பெரும்புறக்கடலை என்று பேசுகிறார் அழுவார். பெரியது, புறத்திலே உள்ளது, அளவிட முடியாதது பெரும்புறக்கடல். சிறிய சிறிய கடல்கள் அல்ல, இது உலகத்தையே விழுங்கிய கடல். பெரும்புறக்கடலை கடல் ஏற்றினை எம்பெருமானை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார். கடல் என்று சொல்லும்பொழுது மெக்னானிமஸ், மெக்னானிமிட்டி, அழைப்பு, கம்பீரத்துவம், சமுத்திர யுவகாம்பீரியே கம்பீரம் தெரிகிறது. உடனே அடலேற்றினை ஒரு எருது போல அந்த செருக்குடைய எருது போல காட்டுகிறார். ஒரு பக்கத்திலே கடலை சொல்லி அடுத்து எருது என்று சொல்லுகிறார். எருது போல இருக்கிறார் எம்பெருமான். அந்த கம்பீரத்திலே கடலை போல செருக்கோடு நடக்கக்கூடிய நடை அடலேற்றினை பெண்ணையானை பெண்ணை ஆணை. அவன் பெண்ணாகவும் இருக்கிறான், ஆணாகவும் இருக்கிறான். எம்பெருமான் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாஹ் அறியும் அல்லன் என்று பேசப்படுகிறது. அல்லது இங்கே ஒரு நயம் இருக்கிறது, ரசிப்பதற்காக இதை பெண்ணையானை சேர்த்து படித்து அவன் தென் பெண்ணைக்கு உரியவன். மூன்று ஆழ்வார்கள் அற்புதமாக அந்தாதி பாடி அந்த எம்பெருமானை அனுபவித்தார்கள். எனவே பெண்ணையானை என்று சேர்த்தும் சொல்லலாம், பெண்ணை ஆணை என்றும் பிரிக்கிறார்கள். எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முனிவர்களுக்கெல்லாம் தம்மையே தமக்கு நல்கும் தனித்தரும் பதமாக இருக்கிறார். எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை இங்கே கூட திருக்கோவிலும் இல்லை பொய்கையார் மூலத்தார் கையாழ்வாருக்கு அவர்கள் எண்ணினார்கள், விளக்கை எண்ணினார்கள், எண்ணெயை எண்ணினார்கள், திரியை எண்ணிய மனத்தாலே எண்ணினார்கள். மாயனார் கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கிறார். அப்படி இருவர் வழக்கேற்றினார்கள். புறவிளக்கு ஒருவர் ஏற்றினார், அகவிளக்கு ஒருவர் ஏற்றினார். ஐயந்த கழியா என்று ஒருவர் விளக்கேற்றினார், அன்பே தகழியா என்று ஒருவர் விளக்கேற்றினார். அது தாழ்வார் திருக்கண்டேன் 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 கண்டேன் கண்டேன் கண்டுக்கு நீன கண்டேன் என்றார். இப்படி எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரட்கோவையை முத்து மாலைகள் முத்தாலையான மாலைகள் பத்தராவியை எம்பெருமான் பெயர் அதுதான் திருக்கண்ண மங்கை. பத்தராவியை அடியாருடைய உயிர் போன்றவனை நித்தில தொத்தினை முத்துக்களுடைய கூட்டம் அரும்பினை அலரை. ஒரு அற்புதமான விஷயம் இங்கே அரும்பு என்று சொல்லி மலர் என்று சொல்லுகிறார்களாம். எம்பெருமான் பாலிலை மேல் பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே, பாலியை கொன்று இளையவனுக்கு அரசு அளித்தவன். எனவே அவன் பாலகனாகவும் இருப்பான், கோபாலனாகவும் இருப்பான். எனவே அரும்பாகவும் இருக்கிறான், மலராகவும் இருக்கிறான். அடியேன் மனத்தாசையை
நம்மாழ்வார் அவா அவா என்று சொல்லுவார், கிருஷ்ண கிருஷ்ணம் கிருஷ்ணா என்று சொல்லுவார்கள். இங்கே மந்தை மன்னன் பேசுகிறார், என் மனத்து அடியேன் மனத்து ஆசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. இப்படி முதல் பாசுரத்திலே திருக்கண்ணமங்கை பெருமானை பேசக்கூடிய ஆழ்வார் நம்முடைய இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பு கூடிய அந்த சொல்லானது ஆறாவது பாசுரத்திலே இருக்கிறது. துப்பனை துரங்கம் படச்சீரிய தோன்றலை சுடர்வான் கலம் பெய்ததோ செப்பினை திருமங்கை மாலனை தேவனை திகழும் பவள ஒளி உப்பனை உலகேழினை ஊழியை ஆகிய கையனை அந்தனர் கற்பினை அந்தனர் கற்பினை கழுநீர் மலரும் வயல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. துப்பனை நினைத்தபடி செய்தி எத்தனை பேர் எத்தனை விதமாக நினைத்தாலும் அத்தனைக்கும் மேலாக அத்தனான அவனே நினைப்பதை தலை கட்டக்கூடிய சங்கல்பன் உடையவன் சாமர்த்தியம் உடையவன். எனவே அவனுக்கு துப்பன் என்று பெயர். துரங்கம் படச்சீரியதோந்தலை, துரங்கம் என்றால் வேகமாக நடக்கக்கூடிய குதிரையை குறிக்கும். கேசி என்ற குதிரையை கண்ண பரமாத்மா அடக்கிய காரணத்தினாலே இங்கே அதை குறிப்பிடுகிறார். துரங்கம் படச்சீரிய தோன்றலை சுழர்வான் களம் பெய்ததோ செப்பினை. அற்புதமான எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அழகான திருவாபரணங்களை இங்கே குறிப்பிட்டு அந்த எம்பெருமான் திருமேனியானது அந்த திருவாபரணங்களை இட்டு வைத்த அற்புதமான செப்பாக இருக்கிறது. செந்தமலக்கடலில் சித்திதழ்வோர் விரலில் சேர்த்திகளாழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்படமும் பாலனமாதுளையும் கூடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்களவையும் படையும் தொல்வலையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும். இப்படி அழகான திருவாபரணம் அல்லது திருவாபரணங்களாக இருக்கக்கூடிய பிராட்டி என்று சொல்லி இங்கே அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். துப்பனை துரங்கம் படச்சீரிய தோன்றலை சுடர்வான் களம் பெய்ததோ செப்பினை திருமங்கை மணாளன் சிவபதியாக வந்தக்கூடிய எம்பெருமானை தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்தோர் என்பவாய் இகழும் பவள தொழிவப்பனை. ஜோதி சுரூபமாக சொல்லினால் தொடர்ச்சினி சொல்லப்படும் பொருள் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதினி என்று விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை உலகினை ஊழியை ஆகிய கையினை ஏழு உலகமும் அவனே, அது மட்டுமா ஊழி காலமும் அவனே. ஏற்கனவே சொல்லுவார், நேற்று இன்று நாளை கங்குல் நென்னல் என்றெல்லாம் காலமாக இருக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான் காலமாக இருக்கிறான், மெய்யாக இருக்கிறான், பொய்யாக இருக்கிறான், மைநிற கடலாக இருக்கிறான், கடல் வண்ணனாக இருக்கிறான், இன்றாக இருக்கிறான், நாளையாக இருக்கிறான் என்றெல்லாம் பேசுவார். இங்கே ஆழியேந்திய கையனை செங்கோடு சக்கரம் ஏந்தும் ஜலக்கையனாக திருவாழி ஏந்திய கையனாக விளங்குகிறான். அடுத்து அந்த நற்கற்பினை நினைத்து நினைத்து மகிழ வேண்டிய சொல்லில் அந்த நற்கற்பினை திருமங்கை மன்னன் இங்கே எம்பெருமானை பேசும் பொழுது கண்ணமங்கை பெருமானை பேசும் பொழுது என்ன குறிப்பிடுகிறார், அந்த நற்கற்பினை. கற்பு என்பது அற்புதமான ஒரு சொல். பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெண் என்று வள்ளுவன் சொல்லுவன். திருவி கல்யாணசுந்தர முதலியார் என்று ஒருவர் சிறந்த தமிழ் அறிஞர், அவர் திருவல்லிக்கேணி பெருமாளத்திலே வேண்டும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்,
தனலாடி வலம் வந்து கை தொடுவேன் கோயில் கமல முகம் கண்டு கண்டு கசிந்துருகி நிற்பேன் தனலாடும் அரசியலால் பத்தி மனம் போச்சே பரமானின் அரசியலை பரப்ப மனம் கொண்டேன் உடலாடும் வேளையிரின் உளமாகுமன்றோ உளமாடி வாழவிங்கே ஒரு கணமும் தெரியேன் மடலாடும் பாவயரும் மனம் தெரினோ உடையேன் மதிகல்லிக்கே நியமர் மனவாளருடே மடல் ஏறும் பாவை இந்த மகள் ஏறும் பாவை என்பது யாரை தன் கணவனாக நினைத்தாரோ அவரை அடைவதற்கு செய்யும் முயற்சி சிறிய திருமணல் பெரிய திருமணல் என்று திருமங்கை மன்னன் அருளியிருக்கிறார். எனவே கற்புடைய பெண்களை கொண்டாடுவார்கள் உலகம். அப்படி இங்கே அருமையாக அந்தனர் கற்பினை எம்பெருமான் கடலால் விளங்குகிறான், அவன் புறக்கடலாக இருக்கிறான், மனக்கடலில் வாழவல்ல நம்பியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெரிய கடல், அந்த கடல் பல அடியார்களை மயக்க வைத்திருக்கிறது, பல அடியார்களை காதல் கொள்ள வைத்திருக்கிறது. பரகால நாயகி பராங்குஷ நாயகியாக மாறி எம்பெருமானை அந்த அன்பு கடலை தன்னுடைய அகக்கடலிலே சுருக்க விரும்பி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்தனர் என்று சொன்னால் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று வள்ளுவன் பேசுவார். அப்படிப்பட்ட அந்தவர்கள் ஏற்கனவே அந்தனர் சிந்தையானிலாம் சொல்லியிருக்கிறார், அறவாடி அந்தனர் என்று எம்பெருமானை பேசியிருக்கிறார்கள். இங்கே அந்தனர் கற்பினை எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா அந்தனர் கற்பினை, இந்த கற்புன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா ராமாயணத்திலே அனுமன் பேசுவான், விற்பெரும் தளம் தோல் வீர வீண்டு நீர் இலங்கை வெற்றில் நற்பெரும் தவத்தராய நங்கையை கண்டே நல்லேன் விற்பிறப் என்பதொன்றும் இரும்பொற என்பதொன்றும் கற்பதன் பெயரதொன்றும் கைநடம் புரிய கண்டேன் என்று சொல்லுவான். கற்பு ராமாயணத்திலே முக்கியத்துவமே சீதாயா சரிதம் மகத்து கற்புனுடைய அற்புதத்தை பேசுவது. கற்பு என்றால் கல்வி என்றும் சொல்லுகிறார்கள், அந்தனர் கல்வி என்றும் இங்கே பெரியவர்கள் பொருள் கொடுத்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த கற்பு என்பதை அற்புதமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்தனர் கற்பினை ஆழ்வார் பேசுகிறார். ஒரு இடத்திலே வேறொரு ஆழ்வார், மற்றுமோ தெய்வம் உண்டோ மதியிலா மனிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனின் உணரமாட்டீர் அச்சமே உண்டரீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கழனி பணிவின் நீரே வாயவனை அல்லாது வாய்த்தாது கையுலகம் தாயவனை அல்லாது தாம் தொழா பேய்முளை நஞ்சு ஊனாக உண்டான் ஒரு ஒரு பேரல்லால் காணாகன் கேளா செவி என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அந்தவர்கள் கற்புன்னு சொல்லும் பொழுது இங்கே எம்பெருமானை மறந்தும் புறம் தொழா வந்தனர் உன்னை தவிர உனக்கே நாம் ஆட்சைவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்ற நிலையிலே உண்ணும் சோறு படுகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்ற ஒரு அற்புதமான நிலையிலே இங்கே அருமையாக ஆழ்வார் பேசுகிறார். அந்தனர் கற்பினை, அந்த அந்தனர் கற்பு என்பது அருமையான ஈரச் சொல்லாக, அந்தன்மை என்பதும் செந்தன்மை என்பதும் ஈரம் அன்பு அந்த வாத்சல்யம் அந்த அன்பை கொண்டவர்கள் அந்தனர்கள், செந்தன்மை பூண்டு ஒழுபவர்கள். அப்படிப்பட்ட அந்தனருடைய கற்பாக அங்கே எம்பெருமான் விளங்குகிறான் என்பதை இனி நாம் பேசி புரிந்து கொள்வதை விட உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த அற்புதமான வார்த்தைகளை நனைந்து நினைந்து உணர வேண்டும் என்று சொல்லி அருமையான அந்தனர் கற்பினை என்று நம்முடைய திருமங்கை மன்னன் பேசுவதை எண்ணி மகிழ்வோமாக. காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்னையினாவும் புகந்திடுமோ ஏனாமல் பொய்கையில் நீனம் துள்ளிட தென்றும் தென்னையும் சூழ்ந்திடவே வனவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தோடி சூழ்வதுதாரண்யமே மங்களாசாசனவரே மதாச்சாரிய புரோகமே வைச்ச பூர்வீராச்சாரியை கிருதாயாத்துவங்கலம் லக்ஷ்மி வல்லபகம் கல்ப வல்லபாயமாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.